பார்த்தப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு சார் நடத்தினது தான் இப்போ உனக்கு போட்டிருக்கேன். அது எதுக்காக போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் நடத்தினாலும் அதே தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம அது போட்டிருந்தோம். அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மிடில் ரீஜியனில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைம்ஸ்டோன் டிகம்போஸ் அண்ட் கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, அது கொஞ்சம் சரி பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ரீஜியனில், இப்போ லோயர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் ப்ளஸ் ஹீட்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அங்கே ஹீட்டை லிபரேட் ஆகுது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே மிடில் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் மைனஸ் ஹீட். அப்படின்னா என்ன மீனிங்னா ரியாக்டன் சைடில் ப்ளஸ் ஹீட்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ ப்ராடக்ட் சைடில் மைனஸ் ஹீட்டுன்னு போட்டாங்கன்னா ரியாக்டன் சைடில் ப்ளஸ் ஹீட்டுன்ற மாதிரி தான் அர்த்தம் அது. அப்படின்னா என்ன, மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்டு லிபரேஷன், ப்ராடக்ட் சைடு வந்தாலே லிபரேஷன் அர்த்தம், ரியாக்டன் சைடில் வந்தால் அப்சார்ப்ஷன் அர்த்தம். ஓகே, இப்போ அந்த மைனஸ் ஹீட்டுங்கிறது ரியாக்டன் சைடில் கூட ப்ளஸ் ஹீட்டுன்னு போட்டு எழுதுனீங்கன்னா கரெக்டு தான். சரிப்பா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே வாங்க. அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த Fe2+ அயானுக்கு ரெண்டு ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ஒன்று வந்து Fe2+, இன்னொன்று Fe3+. Fe2+ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு மெட்டலுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அதில் லோயஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டை OUSன்னு சொல்லணும், ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ICன்னு சொல்லணும். அப்போ Fe2+ அப்படிங்கிறது ஃபெரஸ்ன்னு சொல்லலாம், Fe3+ங்கிறது ஃபெரிக்னு சொல்லலாம். அப்போ இதை முதல்ல ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேவாப்பா, சரி. நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஏர் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆன் ஹீட்டிங் இட் மீன்ஸ் என்னென்னா அயான் பார்த்தீங்கன்னா ஏரில் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் என்னென்னா ஹீட் பண்ணுனா வித் ஃபார்ம்ஸ் ஏ மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஆக்சைடுங்கிறது Fe3O4. இது எப்படி வந்தது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான், ஃபெரஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஃபெரஸ் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா Fe-யோட சார்ஜ் Fe2+, ஆக்சிஜனுக்கு -2 வந்ததுன்னா இது +2 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு நான் இங்கே எப்போ போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபெர்ரிக் ஆக்சைடு அதாவது ஃபெர்ரிக் அயான் இது, ஆக்சைடு அயான் இது. ஸோ இதோட 2 எடுத்து அயானுக்கும் 3 எடுத்து ஆக்சிஜனுக்கும் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் கலந்த கலவை தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒன்று அடிக்கடி கேட்பாங்க, ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வென் அயான் இஸ் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்டர் இட் ஃபார்ம்ஸ் எ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ரஸ்டிங் அதுதான். ஸோ இதோட ரியாக்ஷன் பாருங்கள், Fe ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். ஸோ வாட்டர், இதில் வந்து எக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வந்து நிறைய அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இங்கே வாட்டர் மாலிகுல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரஸ்டிங் வந்து இதாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால எக்ஸ் மாலிகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஃபெரிக் ஆக்சைடு எப்படி வந்ததுன்னு சொல்ல போகிறோம். இதே ஃபெரஸ் ஆக்சைடு இருந்தால் இங்கே Fe2+ O2- போட்டால் Fe2 வந்துடும். இங்கே ஃபெரிக் ஆக்சைடு வரும், வெரி இம்பார்ட்டன்ட் இது. அதுமாரி ஸ்டீம் கூட ரியாக்ஷன் இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஏர் கூட ரியாக்ட் ஆகிற மாதிரியே தான் இங்கேயும், இங்கேயும் மேக்னெட்டிக் ஆக்சைடு வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் சிம்பிள் பேலன்சிங் தான். இந்த பேலன்சிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே அயா அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம், இந்த 3 ஆக்சிஜன் இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலைக்கில் இருக்கிறதுனால இந்த 3 ஆக்சிஜன் 2-க்கும் இந்த 2 ஆக்சிஜன் இங்கேயும் போட்டோம்னா அயான் 4000, ஸோ 4-னு போட்டிருப்போம். எக்ஸ் வாட்டர் மாலிக்குள் அப்படியே .H2-னு சொல்லிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அயான் அதாவது ஃபெரிக் ஆக்சைடு எடுத்துக்கிட்டால் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போது பாருங்கள் Fe3O4 ஆக்சிஜன் 4 இருக்கிறதுனால H2O 4-னு போட்டிருப்போற, அயான் 3 இருக்கிறதுனால 3-னு போட்டிருப்போற, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுதா, ஈஸியாக போட்டுடலாம். அதுமாதிரி ரியாக்ஷன் வித் குளோரின் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைட். ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஃபெரிக் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, பொதுவாக டைல்யூட் ஆசிடாக இருந்தால் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க அயான் தான், தட் இஸ் Fe2+ தான். அப்போ Fe2+ Cl2 சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும், Cl-ம் சேர்ந்து FeCl2, தட் இஸ் ஃபெரஸ் குளோரைடு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்மனா ஃபெரஸ் குளோரைடு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபெரஸ் சல்ஃபேட். பொதுவாக அயான் அயான் பார்த்தீங்கன்னா HCl கூட சேர்ந்து நம்ம ஜென்ரல் ரியாக்ஷன்லேயே சொல்லியிருப்போம், H2 கேஸ் இஸ் வெளியே லிபரேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இதுக்கு பேர் ஃபெரஸ் குளோரைடு, ஃபெரஸ் சல்ஃபேட். இதில் டைல்யூட்னு வந்தாலே ஃபெரஸ் தான் வரும், ஃபெரிக் கிடையாது. அதே கான்சன் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டிங்கனாலும் ஃபெரஸ் நைட்ரேட் தான். ஓகேவாப்பா,
கான்சன்ட்ரேட்டட் போட்டின்னா ஃபெரிக், கான்சன்ட்ரேட்டட் போட்டின்னா உங்களுக்கு என்னப்பா ஃபெரிக். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, அயான் வித் நைட்ரிக் ஆசிட் டு கிவ் FeNO3 ட்வைஸ் அமோனியம் நைட்ரேட் பிளஸ் H2O. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்யூட் கூட ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துருப்பாங்க, அமோனியம் நைட்ரேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒன்று NO கேஸ் வரும், இன்னும் NO2 கேஸ் வரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே வந்து NH4NO3, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட், அதனால டைல்யூட் கூட வரும்போது NH4NO3 தட் இஸ் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வரும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அயான் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட் ஃபெர்ரிக் சல்ஃபேட். அந்த ஃபெர்ரிக் சல்ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபெர்ரிக் சல்ஃபேட் இந்த 3 எங்கேயும் 2 இங்கேயும் போட்டால் அப்போ Fe3 ப்ளஸ் ப்ளஸ் SO4 2 மைனஸ் இருந்துச்சா. இப்போ SO4க்கு சார்ஜ் என்ன இருக்குது? -2. அப்போ -2 வந்துச்சுன்னா அப்போ சல்ஃபருக்கு என்ன சார்ஜ் எப்படி வந்தது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேவா, சல்ஃபர் ப்ளஸ் 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு சார்ஜ் -2 அப்படின்னா -8 வரும். அப்போ சல்ஃபருக்கு சார்ஜ் +6, அந்த +6 தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே அயானுக்கு சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பேசினது தான் 0. ஹைட்ரஜன் எப்போதும் போல் +1 தான், ஆக்சிஜன் -6. ஸோ இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா +6 வரும் சல்ஃபருக்கு, ஏன்னா திருப்பி திருப்பி அதை போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதால தான் Fe3+ இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, இங்கே இருக்கிற சல்ஃபருக்கு சார்ஜ் +6, இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கான், அப்போ -4, அப்போ சல்ஃபருக்கு என்ன இருக்கும்? +4 இருக்கும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும்? +1 -2 தான். அப்போ இங்கே சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா அயானுக்கும் அயானுக்கும் சல்ஃபருக்கும் சல்ஃபருக்கும். இப்போ அயான் அயான் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 3 0 2 3ன்றதுனால 3. இங்கே +6லேருந்து +4 அப்படின்னா என்ன இருக்குது? +6லேருந்து +4னா சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2. இந்த சல்ஃபர் சல்ஃபர் டிஃப்ரென்ஸு 2. இந்த இடத்துல போடலாமா சார் அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இங்கே அயான் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஒரு அயானுக்கு தான் சார்ஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், என்னென்னா இந்த இடத்துல ஒரு எஃப் இருந்ததுன்னா இங்கே 2 போடலாம். இங்கே எத்தனை எஃப் இருக்குது? 2 எஃப் இருக்கனால இங்கே நம்ம போட வேண்டாம். சரி, ரைட்டுப்பா, இந்த 2-ஐ இப்போ சல்ஃபர் சல்ஃபர் டிஃப்ரென்ஸாக வந்து எஃப்இக்கு முன்னாடி 1-ஆக இருந்தால் 2 போடுவோம், இப்போ 2 இருக்கிறதுனால போட வேண்டாம். எஃப்இ டிஃப்ரென்ஸ் 3 இல்லையா, அந்த 3-ஐ இந்த சல்ஃபருக்கு எடுத்து போடுவோம். ஓகேவாப்பா, இந்த 3-ஐ சல்ஃபருக்கு எடுத்து போட்டாச்சு. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த 3 எடுத்து போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சல்ஃபர் எத்தனை இருக்குன்னு பார்க்குறேன். சல்ஃபர் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ ரியாக்டனில் சல்ஃபர் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சல்ஃபரிக் ஆசிட் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒரு 6 போட்டுடலாமா? ஓகே, 6 போட்டிங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பாதிக்குமா? ஹைட்ரஜன் டோட்டலாக எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கிற ஒரே காம்பவுண்டு இது மட்டும்தான். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? சேம் 6 போட்டுடலாம். ஓகே அப்பா, சரி, இப்போ அயான் இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ இங்கே அயானையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஃபினிஷ். ஓகே அப்பா, ஸோ அப்போ பேலன்சிங் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் தெளிவாக நம்மளால் முடியுதா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செஞ்சிட முடியும். கொஞ்சம் பார்த்துங்க, இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணினா ரொம்ப ஈஸியாக உன்னால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். ஓகேவாப்பா, ஸோ இந்த செஷன் இதோட முடியுது. ஸோ நான் அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம்ப்பா. தேங்க்யூப்பா. இந்த கிளாஸில்ப்பா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு சார் நடத்தினது தான் இப்போ உனக்கு போட்டிருக்கேன். அது எதுக்காக போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் நடத்தினாலும் அதே தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம அது போட்டிருந்தோம். அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மிடில் ரீஜியனில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைம்ஸ்டோன் டிகம்போசன் கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, அது கொஞ்சம் சரி பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ரீஜியனில், இப்போ லோயர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் ப்ளஸ் ஹீட்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அங்கே ஹீட்டை லிபரேட் ஆகுது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே மிடில் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் மைனஸ் ஹீட். அப்படின்னா என்ன மீனிங்னா ரியாக்டன் சைடில் ப்ளஸ் ஹீட்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ ப்ராடக்ட் சைடில் மைனஸ் ஹீட்டுன்னு போட்டாங்கன்னா ரியாக்டன் சைடில் ப்ளஸ் ஹீட்டுன்ற மாதிரி தான் அர்த்தம் அது. அப்படின்னா என்ன, மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்டை லிபரேஷன், ப்ராடக்ட் சைடு வந்தாலே லிபரேஷன் அர்த்தம், ரியாக்டன் சைடில் வந்தால் அப்சார்ப்ஷன் அர்த்தம். ஓகே, இப்போ அந்த மைனஸ் ஹீட்டுங்கிறத ரியாக்டன் சைடில் கூட ப்ளஸ் ஹீட்டுன்னு போட்டு எழுதுனீங்கன்னா கரெக்டு தான். சரிப்பா, இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே வாங்க. அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த Fe2+ அயானுக்கு ரெண்டு ஆக்சிஜன் செட் இருக்கும், ஒன்று வந்து Fe2+ இன்னொன்று Fe3+. Fe2+ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு மெட்டலுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அதில் லோயஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டை OUS சொல்லணும், ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ICன்னு சொல்லணும். அப்போ
Fe2 plus அப்படிங்கிறது ஃபெரஸ்ன்னு சொல்லலாம், Fe3 plusங்கிறது ஃபெரிக்னு சொல்லலாம். அப்போ இதை முதல்ல ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஏர் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆன் ஹீட்டிங் தட் மீன்ஸ் என்னென்னா அயான் பார்த்தீங்கன்னா ஏரில் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் என்னென்னா ஹீட் பண்ணுனா வித் ஃபார்ம்ஸ் ஏ மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஆக்சைடுங்கிறது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர். இது எப்படி வந்தது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஃபெரஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஃபெரஸ் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்இயோட சார்ஜ் எஃப்இ டூ ப்ளஸ், ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூன்னு வந்ததுன்னா இது ப்ளஸ் டூன்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு நாங்கள் எப்போ போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபெர்ரிக் ஆக்சைடு அதாவது ஃபெர்ரிக் அயான் இது, ஆக்சைடு அயான் இது. ஸோ இதோட டூ எடுத்து அயானுக்கும் த்ரீ எடுத்து ஆக்சிஜனுக்கும் போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் கலந்த கலவை தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒன்று அடிக்கடி கேட்பாங்க, ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வென் அயான் இஸ் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்டர் இட் ஃபார்ம்ஸ் எ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ரஸ்டிங் அதுதான். ஸோ இதோட ரியாக்ஷன் பாருங்கள், எஃப்இ ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர். ஸோ வாட்டர் இதில் வந்து எக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வந்து நிறைய அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இங்கே வாட்டர் மாலிகுல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரஸ்டிங் வந்து இதாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால எக்ஸ் மாலிகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஃபெரிக் ஆக்சைடு எப்படி வந்ததுன்னு சொல்ல போகிறோம். இதே ஃபெரஸ் ஆக்சைடு இருந்தால் இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் ஓ டூ மைனஸ் போட்டால் எஃப்இஓ வந்துடும். இங்கே ஃபெரிக் ஆக்சைடு வரும், வெரி இம்பார்ட்டன்ட் இது. அதுமாரி ஸ்டீம் கூட ரியாக்ஷன் இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஏர் கூட ரியாக்ட் ஆகிற மாதிரியே தான் இங்கேயும், இங்கேயும் மேக்னெட்டிக் ஆக்சைடு வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் சிம்பிள் பேலன்சிங் தான். இந்த பேலன்சிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே அயா அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே மூணு இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம், இந்த மூணு ஆக்சிஜன் இங்கே ரெண்டுமே பார்த்திங்கன்னா தலைக்கில் இருக்கிறதுனால இந்த த்ரீ ஆக்சிஜன் டூக்கும் இந்த டூ ஆக்சிஜன் இங்கேயும் போட்டோம்னா அயான் நாலாயிரம், ஸோ ஃபோர்னு போட்டிருப்போம். எக்ஸ் வாட்டர் மாலிகுல் அப்படியே டாட் ஹெச் டூன்னு சொல்லிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அயான் அதாவது ஃபெரிக் ஆக்சைடு எடுத்துக்கிட்டால் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க எஃப்இ த்ரீ ஓ ஃபோரில் ஆக்சிஜன் நாலு இருக்கிறதுனால ஹெச் டூவில் நாலுன்னு போட்டிருப்போற, அயான் மூணு இருக்கனால மூணுன்னு போட்டிருப்போற, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுதா, ஈஸியாக போட்டுடலாம். அது மாதிரி ரியாக்ஷன் வித் குளோரின் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைட். ஓகே, இதெல்லாம் பாருங்க, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஃபெரிக் தான் அதிகமாக இருக்கு பாருங்க. அதுமாதிரி ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, பொதுவாக டைல்யூட் ஆசிடாக இருந்தால் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க அயான் தான், தட் இஸ் எஃப்இ டூ ப்ளஸ் தான். அப்போ எஃப்இ டூ ப்ளஸும் சிஎல் டூவும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும், சிஎல்லும் சேர்ந்து எஃப்இ சிஎல் டூ, தட் இஸ் ஃபெரஸ் குளோரைடு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்மனா ஃபெரஸ் குளோரைடு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபெரஸ் சல்ஃபேட். பொதுவாக அயான் அயான் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் கூட சேர்ந்து நம்ம ஜென்ரல் ரியாக்ஷன்லேயே சொல்லியிருப்போம், ஹெச் டூ கேஸ் இஸ் வெளியே லிபரேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கு பேர் ஃபெரஸ் குளோரைடு, ஃபெரஸ் சல்ஃபேட். இதில் டைல்யூட்னு வந்தாலே ஃபெரஸ் தான் வரும், ஃபெரிக் கிடையாது. அதே கான்சன் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டிங்கனாலும் ஃபெரஸ் நைட்ரேட் தான். ஓகே பாப்பா, கான்சன்ட்ரேட்டட் போட்டிங்கன்னா ஃபெரிக், கான்சன்ட்ரேட்டட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஃபெரிக். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அயான் வித் நைட்ரிக் ஆசிட் டு கிவ் எஃப்இஎன்ஓ த்ரீ டுவைஸ் அமோனியம் நைட்ரேட் ப்ளஸ் ஹெச் டூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்யூட் கூட ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துருப்பாங்க, அமோனியம் நைட்ரேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒன்று என்ஓ கேஸ் வரும், இன்னும் என்ஓ டூ என் டூ கேஸ் வரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே வந்து என்ஹெச் ஃபோர் என்ஓ த்ரீ, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட், அதனால டைல்யூட் கூட வரும்போது என்ஹெச் ஃபோர் என்ஓ த்ரீ தட் இஸ் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வரும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அயான் இந்த ரியாக்ஷன் எழுதியிருக்கேன், அயான் ரியாக்ஷன் ஹெச் என்ஓ த்ரீ டு ஃபார்ம் ஃபெரஸ் நைட்ரேட் அமோனியம் நைட்ரேட் வாட்டர். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ பொதுவாக வந்து மெட்டல் ப்ரெசன்ட் இந்த நேட்டிவ் ஸ்டேட் தேர் ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் ஜீரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன் தெரியும், ஆக்சிஜனுக்கு மைனஸ் சிக்ஸ் தெரியும். ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் ஃபைவ். அதேமாதிரி அயான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெரஸ் நைட்ரேட் தானே, அப்போ அயானுக்கு வந்து ப்ளஸ் டூ ஆக்சிஜன் ஸ்டேட் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்ரஜனுக்கு தெரியாது, அப்போ ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஃபோர் ஆக்சிஜனுக்கு மைனஸ் சிக்ஸ். அப்போ ப்ளஸ் ஃபோரில் மைனஸ் சிக்ஸ் போச்சுன்னா ப்ளஸ் டூ இருக்கும், அதில் ஒவ்வொரு நைட்ரஜனும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கும். ஓகே, இங்கே வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூன்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் ப்ளஸ் டூ. இதில் கண்டிப்பாக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன், எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது எப்படின்னா மாலிகுல் ஓ த்ரீ ஓ டூன்னு இருந்தாலும் அதெல்லாம் சிங்கிள் மாலிகுலாக மாற்றிக்கணும் இல்லையா.
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜனுக்கு -6, அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? -2. ஓகே, ஸோ அதை தனியாக எழுதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹைட்ரஜன் +4. ஓகே, அப்போ 4 ஹைட்ரஜனுக்கு +4னா ஒரு ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்கும்? +1. ஓகே, அதே மாதிரி 3 ஆக்சிஜனுக்கு -6னா, 3 ஆக்சிஜனுக்கு -6னா ஒரு ஆக்சிஜனுக்கு -2, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. ஓகேவா? இப்போ நான் அது எதுக்கு எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனுக்கு +2னா ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ஓகே, இப்போ நம்ம எதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணது பார்க்கக்கூடாது, ரவுண்ட் பண்ணாததை பார்க்கணும். அப்போ இங்கேயும் அதாவது ரியாக்டன் சைட்லையும் ப்ராடக்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா எதனுடைய ஆக்சிஜன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அயானுக்கும் அயானுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த நைட்ரஜனும் நைட்ரஜனும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த NO3 இருக்குல்ல, இந்த NO3க்கு என்ன சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த NO3க்கு சேர்த்து இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -1 தான் NO3னுடைய சார்ஜ். NO3க்கு சார்ஜ் என்னப்பா? NO3க்கு சார்ஜ் -1 இல்லையா? ஸோ இப்போ இந்த சார்ஜை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது நைட்ரஜன் எனக்கு தெரியாது, அப்போ நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கா? 3 -2 = -1 அப்படின்னு போட்டிங்கன்னா நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன இங்கே வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக +5 தான் வரும். ஓகே வைப்பா? ஸோ அப்போ இந்த நைட்ரஜனுக்கு, இங்கே இருக்கிற இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் சைட்டு +5 தான். ஓகே வைப்பா? இங்கே இருக்கிற ஆக்சிஜன் சைட் என்ன? +5. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா நைட்ரஜன் இங்கே இருக்கிற நைட்ரஜனுக்கு இதுக்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே மொத்தம் நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 2 நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் இப்போ கால்குலேட் பண்ண ஆக்சிஜன் சேர்த்து ஒரு நைட்ரஜன் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அயான் அயான் டிஃப்ரென்ஸ் 2, நைட்ரஜன் நைட்ரஜன் டிஃப்ரென்ஸு 4. ஏன்னா இங்கே +5, இங்கே +4, சாரி +1. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4. ஓகேவாப்பா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இதுக்கும் இதுக்கும் அந்த இந்த நைட்ரஜனும் இந்த நைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் 4, இந்த நைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜன் இந்த அயானுக்கும் இந்த அயானுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் 2. இப்போ அயான் அயான் டிஃப்ரென்ஸ் எடுத்து நைட்ரஜனுக்கு போடணும். இங்கே 2னு இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு நைட்ரஜன் இருந்தால் இங்கே 2னு போட்டிருப்போம். ஆனால் ஆல்ரெடி எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இந்த 2வை போட வேண்டாம். ஓகே, அது மாதிரி நைட்ரஜன் நைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போடலாம். ஓகே, இங்கே நைட்ரஜன் நைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகேவாப்பா? இப்போது மொத்தம் டோட்டலாக அயான் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? அப்போ சிம்பிளாக 4 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவாப்பா? நைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் எத்தனை இருக்குது? 4 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு, இப்போது நைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது. ஓகே, NO3 டுவைஸ் இல்லை, 2. அப்போ 4 × 2 எவ்வளவு? 8. 8 + 2 எவ்வளவு? 10. அப்போ நைட்ரஜன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் 10 இருக்குது. அப்போ இங்கே ரியாக்டன் சைடில் பார்த்தீங்கன்னா மொதல் நைட்ரஜன் இருக்கிற ஒரே காம்பவுண்ட் HNO3 தான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டலாம். ஓகேப்பா? 10 போட்டோமா? இப்போது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஹைட்ரஜன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. அப்போ 10ல் 4 பர்சன்ட் பாக்கி 6, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் போட்டால் 6 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போட்டோம்னா 6 வந்துடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவாப்பா? ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இப்போ பார்க்கலாம்ப்பா. கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி டைலூட்டில் ஃபெரஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள் ஃபெரிக் சல்ஃபேட். ஃபெரிக் சல்ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகிக்கலாம்னா Fe3+ அயானும் SO4-2- அயானும் சேர்ந்து கிடச்சது தான் அந்த ஃபெரிக் சல்ஃபேட். ஸோ நம்மளை சொல்லியிருப்போம், நம்ம அயான் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு கிவ் மெட்டல் சல்ஃபேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைட் கேஸஸ் எவால்வ் அண்டு வாட்டர் மாலிக்யூல்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ கீழே இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம், புக்கில் கேட்பாங்க, அதாவது விச் ஆசிட் விச் ரெண்டர்ஸ் ஆர் பேசிவ்
அயான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒய் அப்படின்ற ஒரு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, வென் அயான் டிப்டு இந்த கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட், அதாவது கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் டஸ் நாட் ரியாக்ட் வித் அயான். ஏன் கெமிக்கலி பேசிவ் ஆர் இனேட் அப்படிங்கிறது, டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அயான் ஆக்சைட், திட் இஸ் அந்த மேக்னெட்டிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த ஆக்சைடு மேலே ஃபார்ம் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா அயான் டஸ் நாட் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஒரு 2 மார்க் கொஸ்டின், கவனமாக படிங்க இந்த கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேவாப்பா, சரிப்பா. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அயானில் சொல்லியிருப்பாங்க, இதில் இந்த 2 to 4.5%, 0.25%, 0.25 to 2%. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், பிக்கையான் ராட்டையான் ஸ்டீல் கூட எழுதிக்கலாம். அதாவது 2 to 4.5%, 0.25 to 2%, அப்புறம் பிலோ 0.25%, அது ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே பொறுத்தவரைக்கும் யூசஸ் ஆஃப் அயானை விட டைப்ஸ் ஆஃப் அயான் அன்பேர் யூசஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங்கை கூட மாற்றிக்கணும். ஓகேவாப்பா, சரி. இப்போது இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அதாவது இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம் பாருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அயான் ரியாக்ஷன் சல்ஃபரிக் ஆசிட் ஃபெர்ரிக் சல்ஃபேட், அந்த ஃபெர்ரிக் சல்ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபெர்ரிக் சல்ஃபேட் இந்த 3 எங்கேயும் 2 இங்கேயும் போட்டால் அப்போ Fe3+ SO4 2- இருந்துச்சா, இப்போ SO4க்கு சார்ஜ் என்ன இருக்குது, -2. அப்போ -2 வந்துச்சுன்னா அப்போ சல்ஃபருக்கு என்ன சார்ஜ் எப்படி வந்தது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேவாப்பா, சல்ஃபர் ப்ளஸ் 4 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு சார்ஜ் -2 அப்படின்னா -8 வரும், அப்போ சல்ஃபருக்கு சார்ஜ் +6, அந்த +6 தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே அயானுக்கு சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பேசினது தான் 0, ஹைட்ரஜன் எப்போதும் போல் +1 தான், ஆக்சிஜன் -6. ஸோ இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா +6 வரும் சல்ஃபருக்கு, ஏன்னா திருப்பி திருப்பி அதை கூட்டுகிட்டே இருக்கலாம்னா அப்படிங்கிறதால தான் Fe3+ இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, இங்கே இருக்கிற சல்ஃபருக்கு சார்ஜ் +6, இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கான் அப்போ -4, அப்போ சல்ஃபருக்கு என்ன இருக்கும், +4 இருக்கும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும், +1 -2 தான். அப்போ இங்கே சேஞ்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா அயானுக்கும் அயானுக்கும் சல்ஃபருக்கும் சல்ஃபருக்கும். இப்போ அயான் அயான் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 3, 0 to 3 இங்கே +6 +4 அப்படின்னா என்ன இருக்குது, +6 to +4 சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 2. இந்த சல்ஃபர் சல்ஃபர் டிஃப்ரென்ஸு 2, இந்த இடத்துல போடலாமா சார் அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இங்கே அயான் எத்தனை இருக்குது, 2 இருக்குது, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஒரு அயானுக்கு தான் சார்ஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், என்னென்னா இந்த இடத்துல ஒரு எஃப் இருந்ததுன்னா இங்கே 2 போடலாம், இங்கே எத்தனை எஃப் இருக்குது, 2 எஃப் இருக்கனால இங்கே நம்ம போட வேண்டாம். சரி, ரைட்டுப்பா, இந்த 2-ஐ இப்போ சல்ஃபர் சல்ஃபர் டிஃப்ரென்ஸாக வந்து எஃப்இக்கு முன்னாடி 1 இருந்தால் 2 போடுவோம், இப்போ 2 இருக்கிறதுனால போட வேண்டாம். எஃப்இ எஃப்இ டிஃப்ரென்ஸ் 3 இல்லையா, அந்த 3-ஐ இந்த சல்ஃபருக்கு எடுத்து போடுவோம். ஓகேவாப்பா, இந்த 3-ஐ சல்ஃபர் எடுத்து போட்டாச்சு. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த 3 எடுத்து போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சல்ஃபர் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். சல்ஃபர் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ ரியாக்டனில் சல்ஃபர் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சல்ஃபரிக் ஆசிட் மட்டும்தான், அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு 6 போட்டுடலாமா. ஓகே, 6 போட்டிங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பாதிக்குமா, ஹைட்ரஜன் டோட்டலாக எத்தனை இருக்குது, 12 இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கிற ஒரே காம்பவுண்டு இது மட்டும்தான், அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சேம் 6 போட்டுடலாம். ஓகேவாப்பா, சரி. இப்போ அயான் இங்கே எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ இங்கே அயானையும் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஃபினிஷ். ஓகேவாப்பா, ஸோ அப்போ பேலன்சிங் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் தெளிவாக நம்மளால் முடியுதா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செஞ்சிட முடியும், கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உன்னால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். ஓகேவாப்பா, ஸோ இந்த செஷன் இதோட முடியுது. ஸோ நான் அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம்ப்பா. தேங்க்யூப்பா.